இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் பிரகாசமுள்ள மனக்கண்களை குறித்து வேதம் பேசுகிறது அதை குறித்து இந்த வீடியோவில் தியானிக்க இருக்கிறோம் எபேசியர் ஒன்று பத்தொன்பது அவர் உங்களுக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று சொல்லி பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் ஒரு உள்ளான மனிதன் இருக்கிறான் அந்த உள்ளான மனிதனை வேதம் பல நேரங்களில் ஆத்துமா என்று சொல்லி அழைக்கிறது மனசாட்சி என்று சொல்லி அழைக்கிறது இருதயம் என்று சொல்லி அழைக்கிறது அந்த உள்ளான மனிதனுக்கு கண்கள் இருக்கிறது அந்த கண்கள் பிரகாசம் அடைய வேண்டும் என்று சொல்லி பவுல் வேண்டிக் கொள்ளுகிறார் அந்த கண்கள் எப்படி பிரகாசம் அடைகிறதாம் அந்த உள்ளான மனிதனுடைய கண்கள் இந்த உலகத்தை பார்க்காமல் சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய கண்கள் பிரகாசம் அடைகிறதாம் காலை லூயா சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பார்க்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய கண்கள் எப்படி பிரகாசம் அடைகிறது எனக்காக ஒருவர் இருக்கிறார் என்ற எண்ணம் வருகிறது நான் இந்த உலகத்தில் தனிமையானவன் அல்ல இயேசு கிறிஸ்து என்ற ஒருவர் எனக்காக ரத்தம் சிந்தி மறைத்திருக்கிறார் என்ற எண்ணம் நமக்குள் வருகிறது தேவன் அவரை மறைத்தோரிலிருந்து இருந்து எழுப்பியிருக்கிறார் அதை போல என்னையும் எழுப்புவார் என்ற எண்ணங்கள் நமக்குள் வருகிறது அந்த எண்ணங்கள் நம்மை பிரகா நம்முடைய கண்களை பிரகாசமடைய செய்கிறதா ஹாலெலூயா ஒரு சில வசனங்களை வாசிக்கிறேன் ரோமர் எட்டு பதினொன்று அன்றியும் இயேசுவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் கிறிஸ்துவை மறைத்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார் ஹாலெலூயா ரெண்டு குருந்தியர் நான்கு பதினான்கு கர்த்தராய இயேசுவை எழுப்பினவர் எங்களையும் இயேசுவை கொண்டு எழுப்பி உங்களுடனே கூட தமக்கு முன்பாக நிறுத்துவார் என்று அறிந்திருக்கிறோம் இயேசுவை எழுப்பினவர் நம்மையும் எழுப்புவார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது மறித்த பிறகும் எழுப்புவார் ஆவியில் மறித்திருக்கிற நம்மையும் உயிர்ப்பிப்பார் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்பிக்கிறது ஹாலே லூயா இஸ்ரேல் மக்கள் சிவந்த சமுத்திரத்திலிருந்து நடந்து வருகையில் மூன்று நாள் தண்ணீர் இல்லாமல் இருக்கிறார்கள் அவர்கள் மாறா என்ற இடத்திற்கு அருகில் வருகின்ற பொழுது தண்ணீரை பார்க்கிறார்கள் ஆனால் தண்ணீரோ கசப்பா இருக்கிறது அவர்கள் முறுமுறுக்கிறார்கள் தேவன் மோசையை பார்த்து சொல்கிறார் ஒரு மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போடு அது மதுரமாகும் என்று சொல்லுகிறார் மோசை அந்த மரத்தை வெட்டி அந்த தண்ணீரில் போட்டவுடன் அந்த மரம் அந்த தண்ணீரில் உள்ள கசப்பை எல்லாம் உறிந்து கொண்டது அந்த தண்ணீர் மதுரமாக மாறிப்போனது இது எதை குறிக்கிறது என்று சொன்னால் நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது நம்முடைய வாழ்க்கை பல நேரங்களில் கசந்து போகிறது வாழ்க்கையின் பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையை கசப்பாக்குகிறது நாம் என்ன செய்ய வேண்டும் இதற்கு என்ன தீர்வு இருக்கிறது நாம் சிலுவையை பார்க்க வேண்டும் சிலுவையை பார்க்கின்ற பொழுது சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் போடுகிற பொழுது அந்த சிலுவை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அத்தனை கசப்பையும் உறிஞ்சும் தன்மை கொண்டதாக இருக்கிறது அது கண்ணீரை உறிஞ்சுகிறது அது கவலையை உறிஞ்சுகிறது அது வெறுப்பை உறிஞ்சுகிறது நம்முடைய வாழ்க்கையில் உள்ள அத்தனை பிரச்சனைகளுக்கும் அது தீர்வை கொடுக்கும் வல்லமை கொண்டதாக இருக்கிறது அது கசப்பையெல்லாம் முறிந்து நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்குகிறது காலை நம்முடைய வாழ்க்கையிலும் கண்ணீர் கவலை இருக்கிறதோ சிலுவையை நோக்கி பார்ப்போம் அந்த சிலுவை நம்முடைய கண்களை பிரகாசமாக்குகிறது நம்முடைய வாழ்க்கையை மதுரமாக்குகிறது கர்த்தனம் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக ஆமே